சிம்பிளாக ஒரு குத்து சப்பாத்தி ஈஸியாக பண்ணி முடிக்கலாம். வாங்க, ஒரு 4 சப்பாத்தி போல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதை விட வேறு எதுவும் வேண்டாம், காரத்துக்கு அது போயிடும். ஸோ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கொஞ்சோண்டு போட்டு கருவேப்பில போடணும். தேவைக்கேற்ப கருவேப்பில போட்டு வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வருஷம் கூட அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த ஒரே ஒரு தக்காளி, அந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு வைக்கிற மேகி மசாலா இருந்தால் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் தனியாக வந்து மேகி மசாலான்னு கேட்டிங்கன்னா கடையில் இருக்கும், அது வாங்கிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதை போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தேவைக்கேற்ப கொஞ்சோண்டு தண்ணி, மஞ்சத்தூள் போட்டு நல்லா அது லைட்டாக ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியை போட்டு நல்லா பிரட்டி விடணும். பிரட்டி விட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம்ல நல்லா வெந்துடும், சாஃப்டாகிடும். அதுக்கப்புறமா தட்டில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கோங்க, சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டிஷ் நல்லா இருந்தால், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும். என்னோட வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. பாய்.